இருட்டான ராத்திரி நேரத்துல ஒரு ஆளு காட்டு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தான். அவனை ஏதோ பிசாசு துரத்துற மாதிரி அவன் ஓடிட்டு இருந்தான். அவன் ஓடி ஓடி சோர்ந்து போயிட்டான். ஆனா அவனோட பயம் அவனை ஓட வச்சுக்கிட்டே இருந்தது. அவன் கடைசியில சோர்ந்து போய் ஒரு மரத்துக்கடியில உட்காந்துக்கிட்டான். ஏதோ ஒரு விலங்கோட குருன்னு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அந்த ஆளு அந்த சத்தம் வர பக்கத்துல பார்த்தான். அந்த இருட்டுல ஒரு நாய் வந்தது. அது அவனை பார்த்து கொலைச்சுக்கிட்டு இருந்தது. அந்த நாயை பார்த்ததுமே பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்கிற அந்த ஆளோட இதய துடிப்பே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அவனோட மூஞ்சி பயத்தால வெள்ளையா மாறிடுச்சு. அவனுக்கு பயத்துல வேர்வையும் கொட்டிட்டு இருந்தது. அட நீயா, நீ எப்படி திரும்ப வந்த? இங்க என்ன நடக்குது? அந்த இருட்ட கிழிக்கிற மாதிரி தன்ராஜன்ற ஒரு வயசானவர் வந்தாரு. அவரு பாக்கறதுக்கு ஒரு பெரிய பணக்காரர் மாதிரி இருந்தாரு. பாக்கறதுக்கு ஒரு பெரிய வீட்டாளு மாதிரி இருந்தாரு. ஆனா அவரோட துணி கிழிஞ்சு போயிருந்தது. ஆஷு அவரை பார்த்து ஷாக் ஆயிட்டான். அவனோட மூளை ஒரேடியா நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அவன் ஏதோ சொல்ல முயற்சி செஞ்சிட்டு இருந்தான். ஆனா அவனால சொல்ல முடியல. அப்படி பண்ண உனக்கு எவ்வளவு தைரியம்? தன்ராஜ் அவரோட வாயை திறந்து அவரோட கண்கள்ல இருந்தும் வாயில இருந்தும் நெருப்ப விட்டுட்டு இருந்தாரு. அந்த வயசானவர் ஆஷுவை பார்த்துக்கிட்டே மேல பறந்துட்டு இருந்தாரு. வேண்டா, என்ன மன்னிச்சிடு, நான் தப்பு பண்ணிட்டேன். தன்ராஜ் சிரிச்சாரு. ஆஷு அங்கிருந்து ஓட முயற்சி செஞ்சப்போ அந்த நாய் அவனை பார்த்து கொலைச்சிட்டு இருந்தது. அது ஆஷு மேல பாஞ்சு விழுந்தது. நாய் ஆஷுவை கடிச்சிட்டு இருந்தது. இதை எல்லாத்தையும் தன்ராஜ் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. யாரு இந்த ஆளும் அப்புறம் அவரோட நாயும்? இதுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரி இருந்ததே இல்ல. இவங்களுக்கு ஒரு கதை இருக்கு. சில மாசங்களுக்கு முன்னாடி சேட் தன்ராஜ் மகாபலேஸ்வர்ல ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருந்தாரு. அவரோட வாழ்க்கையில அவருக்குன்னு ஜீரோவை தவிர யாருமே இல்ல. ஜீரோ டின்னர். தன்ராஜ் ரிலாக்ஸிங் சேர்ல ஜீரோ கூட உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அவரோட வேலைக்காரன் அவர் முன்னாடி தான் இருந்தாரு. ஜீரோ, வெளியாட்டல போது, கொஞ்சம் வெளியே போயிட்டு சுத்திட்டு வா, சரியா பத்ரோ? ஓகே. ஜீரோ அப்புறம் சேட் தன்ராஜோட வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்தது. சேட் தன்ராஜ் தூங்கினதுக்கு அப்புறம் ஜீரோ வரண்டாலேயே சுத்தி சுத்தி அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருப்பான். ஆனா ஒரு ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஜீரோவும் தூங்க முயற்சி செஞ்சிட்டு இருந்தான். அப்போதான் ஜீரோ ஒரு பாம்பை பார்த்தான். அவன் அது மேலே பாஞ்சு விழுந்தான். பாம்பு அவனை கொத்திட்டு ஓடி போயிடுச்சு. ஜீரோ சத்தமாக குழச்சிக்கிட்டு இருந்தான். அப்புறம் தூங்கிட்டான். ஜீரோ, ஜீரோ, என்னாச்சு? அட, இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க சீக்கிரம். ஒரு ஆம்புலன்ஸ் தன்ராஜோட வீட்டு வெளியில வந்து நின்னது. இங்க பாருங்க, எக்ஸ்ட்ரா பணம் வேணும்னு வாங்கிக்கோங்க. ஆனா ஜீரோவை சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, இல்லைனா உன் உயிருக்கே ஆபத்து. சார், கண்டிப்பா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஜீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். ஆஷு ஜீரோவை ஆம்புலன்ஸ்ல வச்சுட்டு அவன் டிரைவர் சீட்டுக்குள்ள போய் உக்காந்துக்கிட்டான். தன்ராஜ் ஜீரோக்கு பாய் பாய் சொல்லிட்டு இருந்தாரு. அது மதியான நேரம். ஆஷு ஹைவேல ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு இருந்தான். அந்த இடத்துல ஆஷு அவனோட ஃப்ரெண்டை பார்த்தான். அவன் உடனே ஆம்புலன்ஸை நிப்பாட்டினான். அட ஆஷு, இவ்வளோ வேகமாக எங்கே போய்கிட்டு இருக்க? இந்த நாய் யாருது? கிராமத்தில் ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு யாருமே இல்லை, இந்த நாய் தான் அவருக்கு எல்லாம். சிட்டிக்கு கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வர சொன்னார். டேய், நாய் கூட சாகுமா? விடு, வா ரெண்டு பெக்கு போட்டுட்டு போ, அந்த நாய் அப்படியே இருக்கட்டும், விடு. இல்லைப்பா, இப்போ வேண்டாம். இங்கே பாரு, இது என் முதலாளியோட வண்டியில் இருந்தது. இங்கிலீஷ்டா, அவருக்கு கூட தெரியாது இதை வண்டியில் விட்டுட்டு போயிருக்காருன்னு. அட வாப்பா, மதிய நேரத்தில் சரக்கு அடித்தா குசிதா, அதுவும் ஓசியில் கடிக்கிற சரக்கு. ஆஷு அந்த பாட்டிலை பார்த்தான். ஜீரோ வழியில் துடிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த பாட்டிலை பார்த்து ஆஷு ஏதோ யோசிச்சுட்டு இருந்தான். ஆனால் அவனோட நெஞ்சை கல்லாக்கிக்கிட்டு அவன் வேண்டான்னு தலையாட்டினான். ஏய், வாய மூடு நாய, பார்க்க மாட்டேங்கிறியா? ஜனங்க எவ்வளோ பிஸியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, ஆனால் ஒரு பெக்குதா. ஆ சரி சரி, முதல்ல வா. ஆஷுவும் பப்பனும் நல்லா குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜீரோ வழியில கொலைக்க ஆரம்பிச்சான்.
ஜீரோ அவங்க ரெண்டு பேரையும் ஆம்புலன்ஸ்ல இருந்து பாத்துக்கிட்டே இருந்தான். அவன் கடைசியா தன்னோட கண்களை முடிக்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆஷு ஜீரோவை பார்க்க வந்தான். ஜீரோ நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தான். ஆஷு அவனை தொட்டு பார்த்தான். அட இது செத்து போச்சு. என்ன செத்து போச்சா? அந்த நாய்க்கு கொடுத்து வச்சிருக்கு ஆம்புலன்ஸ்ல எந்த வழியுமே இல்லாம அப்படியே செத்து போச்சு போல. டேய் கிண்டல் பண்ணாத, நான் இப்போ என்ன பண்றது? அந்த வயசானவர் என் மேல கேஸ் போட்டாங்கண்ணா. அட உன்னை ஏண்டா, அவர் ஏதாவது சொல்ல போறாரு? இது நாய் தானே, வழியில செத்து போச்சுன்னு சொல்லு. யார் என்ன கேட்க போறாங்க? இதை இங்கேயே புதைச்சிடலாமா? ஆ அது சரி, நாம இதை இங்கேயே புதைச்சிடலாம். ஆஷு அப்புறம் பப்பனோட இந்த தவறால அநியாயமா ஒரு அப்பாவி நாய் இறந்து போயிடுச்சு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு தவறை இப்படியே மறந்துட முடியாது. ஆஷுவும் பப்பனும் காட்டிலேயே அந்த நாயை புதைச்சிட்டாங்க. இங்க பாருங்க ஐயா, நான் முயற்சி பண்ணேன், ஆனா சரியான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல. ஜீரோ வழியிலே செத்து போச்சு, அதனால அவனை அங்கேயே புதைச்சிட்டேன். என்ன, ஜீரோ செத்து போச்சா? அதெல்லாம் இல்ல. அட என்ன, ஜீரோ இறந்து போன செய்தியை கேட்டு தன்ராஜ்க்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. இந்த ஒரு கவலையிலேயே சில மாசங்களுக்கு அப்புறம் அவரும் இறந்துட்டாரு. ஆனா கதை இந்த இடத்துலயே முடியல. தன்ராஜோட ஆன்மாக்கும் அப்புறம் ஜீரோவோட ஆன்மாக்கும் ரெண்டு பேருக்குமே சாந்தி கிடைக்கல. அவங்க சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் ஊசலாடிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல தான் சந்திச்சாங்க. ஜீரோ ஜீரோ, நீ எனக்கு கிடைச்சிட்ட. ஜீரோ கொலைச்சான். தன்ராஜ் அதை கேட்டான். தன்ராஜ்க்கு ரொம்ப கோபம் வந்தது. என்ன, அவன் உன்கிட்ட பொய் சொன்னானா? இப்போதான் எனக்கு புரியுது. இப்போ நான் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு. வா ஜீரோ, அந்த வேலை செய்யறதுல நீ எனக்கு உதவி பண்ணு. ஏய் இப்போ பைத்தியமா நடு ரோட்ல போய்கிட்டு இருக்க? பப்பன் காரை ஸ்லோவாக்கிட்டான். அந்த ஆளு திரும்பி பார்த்தான். அந்த ஆளு தன்ராஜோட பேய் தான். அவரு ரொம்பவே பயங்கரமா இருந்தாரு. அவரோட கண்கள் சிகப்பா இருந்தது, மூஞ்சி வெள்ளையா இருந்தது. பப்பன் ரொம்பவே பயந்து போய் காரை ரைட்டுக்கு திருப்பிட்டான். அப்புறம் ஒரு மரத்தை மோதினதுனால அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. காரு முன் பக்கத்துல உடைஞ்சு போயிருந்தது. பப்பனுக்கும் ரொம்பவே மோசமாக அடிபட்டது. அவன் தன்னோட கண்களை திறந்தான். தன்ராஜோட பேய் அவன் எதிர்க்க வந்தது. பப்பன் அவரை பார்த்தான். அதே நேரத்தில் ஜீரோ பப்பன் மேலே பாஞ்சு விழுந்துட்டான். அப்புறம் அவனை கொன்னுட்டான். வா ஜீரோ, இன்னும் ஒரு வேலை மிச்சம் இருக்குது.